ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சார்பாக்கு பெண்களுக்கான சட்டோ நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி கோவை டைமண்ட் சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சார்பாக்கு சமூகத்தில் நலிந்த மற்றும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கென கல்வி, மருத்துவ உதவி உள்ளிட்ட பல்வேறு சேவை திட்டங்களுக்கு நிதி திரட்டும் வகையில் தொடர்ந்து 18வது ஆண்டாக நடைபெறும் கிரிக்கெட் தொடர் போட்டி பூசாரிபாளையம் டைமண்ட் சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. சக்கா நினைவு கோப்பை என பெண்களுக்கு மட்டும் நடைபெற்ற இந்த போட்டியை SSPM பள்ளியின் நிர்வாக அரங்காவலர் மணிமேகலை துவக்கி வைத்தார். 4 ஓவர் போட்டிகளாக நடைபெற்ற இதில் 7 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்க உள்ளதாக ரோட்டரி கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் தலைவர் பத்ரிநாத் மற்றும் செயலாளர் லட்சுமண பிரசாத் ஆகியோர் தெரிவித்தனர். வணக்கம். இந்த விளையாட்டு கிரிக்கெட்டுக்காக இந்த நம்ம ரோட்டரி சங்கம் ஸ்பெக்ட்ரம் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் நடத்துகிறோம். இது வருஷம் நடத்துகிறோம். இது 18வது வருஷம் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த கோயம்புத்தூரில் இருக்க அனைத்து ரோட்டரி சங்கத்தில் இருக்கவங்களும் வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த மற்ற திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. இதில் வர ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பொது சேவைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி பிளாக், அதாவது டிசேபிள்டு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபிசியோதெரப்பி பிளாக் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்ற ரோட்டரி சங்கம் சார்பாக அனைத்து பொது சேவைகளுக்கும் இந்த வர வருமானத்தை நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இது வெற்றிகரமாக இந்த வருஷமும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் 24 ஆண்களுக்கு 24 டீம் கலந்துக்கிறாங்க. பெண்கள் அணியில் பார்த்திங்க அப்படின்னா 7 டீமும் கலந்துக்கிறாங்க. மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. இது 2 நாள் நடக்குது, இன்றும் மற்றும் நாளைக்கும் நடக்கும். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷமும் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் கிளப் வந்து 18வது வருஷமாக ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கிளப்போட பிரசிடென்ட் வந்து திரு பத்ரி அவர்கள் அண்ட் செக்ரட்டரி திரு டாக்டர் லக்ஷ்மண பிரசாத். நான் வந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இந்த கிளப் வந்து 20 வருஷம் ஆச்சுங்க தொடங்கி. 18வது வருஷமாக ரொம்ப வெற்றிகரமாக இந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிரிக்கெட் வந்து நம்மளுக்கு நம்ம இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விளையாட்டு. அதனால் இதை வச்சு நாங்கள் நிறையா கிட்டத்தட்ட 24 டீம் மென்ஸ் ட்ராஃபிக் ஆடுறாங்க, பெண்களுக்கு ஆன இதுக்கு வந்து 7 டீம் ஆடுறாங்க. இதில் வர்ற ப்ரொசீட்ஸ், அதாவது லாபம் வந்து நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த கிளப்பு. ஸ்கூல்களுக்கு நிறையா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து டாய்லெட் பிளாக் கட்டி கொடுத்துருக்காங்க, வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளத்திலலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ஃபிசியோதெரப்பி கிளாஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இது மேலும் நிறையா வருஷம் நடந்து நல்லா ப்ரொசீட்ஸ் வந்து நிறையா சமுதாயத்துக்கு இது பண்ணணும்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே அனைவருக்கும் இங்கே பங்கு பெறுற எல்லா டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.